1833 ஆண்டில் இதே செப்டம்பர் மாதம் 27 நாள் மாபெரும் கல்வியாளர், சீர்திருத்தவாதி, தேசபக்தர், ஆளுமையில் முன்னோடி, மத நல்லிணக்கவாதி, இந்திய மறுமலர்ச்சியில் முன்னோடி ராஜா ராம்மோகன் ராய் காலமானார். சிறு வயது முதல் கொண்டே மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் சமூக வழக்கங்களுக்கு எதிராகவும் இருந்து வந்துள்ளார். இமயமலை பகுதிகளில் சுற்றித் திரிந்தவர். திபெத் பகுதிக்கும் கூட சென்றுள்ளார். இவர் பரவலாக பயணம் செய்ததால் அந்த அனுபவம் இவருக்கு பரந்த கண்ணோட்டத்தை கொடுத்தது. ஆங்கிலம், அறிவியல், மேற்கத்திய மருத்துவம், தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மிக ஆதரவாக இருந்தவர் இவர். 1814 ராஜாராம் மோகன் ராய் சமூக வாழ்வில் சமூக சமய சீர்திருத்தத்தை தொடங்க ஆத்மீய சபை ஒன்றை உருவாக்கினார். பெண்களுக்கான சொத்துரிமை, கைம்பெண் மறுமணம் உள்ளிட்ட பெண்களின் உரிமைகளுக்காக இவர் பிரசாரம் செய்தார். பெண் கல்வியையும் அவர் மிகவும் ஆதரித்தார். 1828 அவர் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். இது நாட்டின் முதலாவது சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களுள் ஒன்று. சதி என்னும் கொடுமையான நடைமுறைகளை ஒழிக்கவும் கணவன் உடல் எரியும் இறுதி சடங்கில் விதவையாக மனைவியை எரிப்பதுமான நிலையை எதிர்த்து போராடியவர் ராஜா ராம்மோகன் ராய். ராம்மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை அளித்தவர் முகலாய சக்கரவர்த்தி இரண்டாம் அக்பர் ஷா அவர்கள். இந்த முகலாய சக்கரவர்த்தியின் சார்பில் பிரதிநிதியாக 1833 இங்கிலாந்து சென்றார் ராஜா ராம்மோகன் ராய். பிரிஸ்டலிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவிற்கு வந்து 10 பிறகு அவருக்கு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த சமூக சீர்திருத்தவாதி 1833 செப்டம்பர் 27 நாள் காலமானார். 1873 இதே மாதம் 27 நாள் வித்தல்பாய் பட்டேல் பிறந்தார். மிகவும் பாராட்டப்பட்ட தலைவர்களில் ஒருவர் இவர். மனிதாபிமானியான இவர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அண்ணனாவார். பிரபலமான விடுதலை போராட்ட வீரரும் கூட இவர். குஜராத்தில் நாடியாவில் பிறந்த இவர் லண்டனில் சட்டம் பயின்றார். மும்பை, அகமதாபாத் நீதிமன்றங்களில் முன்னணி வழக்கறிஞராக திகழ்ந்தார். ஆயிரத்தி மும்பை மாவட்ட நகராட்சி சட்ட திருத்த மசோதா, நகர திட்டமிடல் மசோதா ஆகிய இரு மசோதாக்களும் சட்டமாக வித்தல்பாய் கருவியாக இருந்தார். 1917 மும்பை நகரத்துக்கு வெளியே மும்பை மாகாணத்தில் நகராட்சி மாவட்டங்களுக்கும் தொடக்க கல்வி கிடைக்கப்பெற இவரே காரணம். 1922 சௌரி சௌரா சம்பவத்தை அடுத்து காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திய போது காங்கிரஸிலிருந்து விலகினார். சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேருடன் இணைந்து சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார். 1925 இந்திய சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் இவர்தான். 1927 இந்த பதவிக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1928 சட்டசபைக்கு தனியாக ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்தார். அந்த முயற்சியில் இவர் வெற்றியும் பெற்றார். சட்டசபை விவாதங்களின் போது சபாநாயகர் நடுநிலை பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்ற மரபை வித்தல்பாய் பட்டேல்தான் உருவாக்கினார். பிற்காலங்களில் வித்தல்பாய் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணித்தார். ஐரோப்பாவில் அவர் இருந்தபொழுது அவரின் உடல் மிகவும் நலிவடைந்தது. அக்டோபர் 22, 1933 சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா நகரத்தில் வித்தல்பாய் பட்டேல் காலமானார்.